ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை ஒரு குட்டி பையன், அவனுடைய பெயர் ஜான். ஜான் அவனுடைய அப்பா கூட எப்போவுமே ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவங்க டேடி கூட அவங்களுக்கு இருந்த ஒரு குட்டி கார்டன், அந்த கார்டனில் அவங்களுக்கு பிடிச்சமான பொருளை வந்து விதை போடுவாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அது வளர்ற வரலோ பத்திரமாக பாதுகாப்பாங்க. அதில் வர செடி, மரம், பழம் இல்லை பூ எதெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து போய் காட்டுவாங்க. அதுதான் அவங்களுடைய டைமை வந்து பாஸ் பண்ணுற ஒரு காரியம். நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நம்ம எதெல்லாம் செய்வோம்? பொதுவாக நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? டிவி பார்ப்பீங்க, இல்லை கேம்ஸ் விளையாடுவீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே விளையாட போவீங்க. நீங்கள் நிறைய செய்யலாம் இல்லைங்களா? ஆனால் இந்த ஃபேமிலியில் ஒரு நல்ல ஹேபிட் இருந்துச்சு. என்ன நல்ல பழக்கம் அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு வருஷத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் அப்படின்னா அப்பா, அம்மா, அப்புறம் ஜான், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை இருக்கும். அது என்ன வேலை அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ அந்த சீட் வந்து அவங்க போய் அந்த சந்தையில் போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இருந்த அந்த கார்டனில் வந்து பங்கு போட்டுப்பாங்க. இந்த பகுதி, இந்த ஏரியா வந்து டேடிக்கு, இந்த இடம் வந்து அம்மாவுக்கு, இந்த இடம் வந்து ஜான்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்துல வந்து என்ன பண்ணணும், வாங்கிட்டு வந்த அவங்களுடைய ஃபேவரட் ஃப்ரூட் இல்லைன்னா ஃபேவரட் வெஜிடபிளுடைய அந்த விதையை வந்து அவங்க விதைப்பாங்க. டெய்லி அவங்க அதை கவனிப்பாங்க. அதுக்கு தேவையானது என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க நல்லா செய்வாங்க. இந்த முறை இந்த வருஷம் ஜானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க எந்த விதையை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த ஃபேவரட் வெஜிடபிள் பிடிக்கும், இல்லை உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரூட் தான் என்ன? ஆள் ஆளுக்கும் ஒன்று சொல்லலாம் இல்லைங்களா? எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும், கிரேப்ஸ் பிடிக்கும், இல்லை எனக்கு காய்கறியில் வந்து பொட்டேட்டோஸ் பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஜானுக்கு வந்து பிடிச்சமான ஒரு வெஜிடபிள் இல்லை ஃப்ரூட் என்ன அப்படின்னா, ஃப்ரூட்டில் ஆப்பிள் பிடிக்கும், ஆனால் சாப்பிட்ற இந்த காய், ஒரு காய் நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஜானுக்கு என்ன பிடிக்கும்? நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை அவங்க டேடி என்ன பண்ணாங்க, அந்த வருஷத்துக்குரிய அந்த சீட்ஸ், அந்த விதைகளை வாங்க சந்தைக்கு போனாங்க. அப்போ சந்தைக்கு போகும்போது ஜானுக்கு அந்த வருஷத்துக்கு என்ன வாங்கினாங்க தெரியுமா? ஒரு காய், அது என்னது, கேபேஜ் இல்லைங்களா, இந்த முட்டைக்கோஸ், அந்த ஒரு விதையை வந்து அவங்க வாங்கிட்டு வராங்க. யாருக்காக? ஜானுக்காக. ப்ளஸ் அதோடு சேர்த்து ஆப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ஆப்பிள் பழத்தோடைய சீட்ஸை கூட அவங்க வாங்கிட்டு வராங்க. அப்பா வந்து நெல்லிக்காயோடைய அந்த சீடை வந்து வாங்கிட்டு வராங்க. விதையெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு, விதையை வந்து பங்கு போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுடைய பழக்கம் என்ன, அவங்களுக்கு இருந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த விதையை போடணும், அதை வந்து தண்ணி ஊற்றணும், அதை கவனிக்கணும், அது வளர்ற வரலும் அதை பாதுகாக்கணுன்றது அவங்களுடைய பொதுவான வேலை. நாள் வந்தது, எல்லாருக்கும் அவங்களுடைய விதைகள் வந்து கையில் கிடச்சிச்சு. ஜான் ரொம்ப சந்தோஷமாக, ஆஹா, இந்த வருஷம் நான் ஆப்பிள் ட்ரீயோடைய சீடை வந்து நான் விதைக்க போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய ட்ரீ வந்து அந்த ட்ரீலேருந்து எனக்கு ஆப்பிள்ஸ் கிடைக்கும், அதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த சீட்ஸ் அவங்க அப்பா கையிலேருந்து வாங்குறான். வாங்கிட்ட பிறகு ஒரு சீக்ரெட் ஜானுக்கு தெரியாது, அப்பா அவங்களுடைய நிலத்தில் அவங்களுடைய அந்த இடத்துல வந்து என்ன சீடு போகிறாங்கன்ட்டு யாருக்கு தெரியாது? ஜானுக்கு தெரியாது. ஆனால் ஜான் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்தா, அப்பா என்ன விதை போட்டிருப்பாங்க, என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜானுக்கு தான் நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்குமே, அப்பா வந்து இதை சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். நாட்கள் சென்றது, அப்பா வந்து தன்னுடைய சீட்ஸை விதைக்கிறாரு, ஜான் அவனுக்கு கிடைச்ச அந்த சீட்ஸை வந்து விதைக்கிறாங்க. அப்படியே நாட்கள், டெய்லி தண்ணி ஊற்றுறதும் அதுக்கு உரம் போடுறதும் அதை பாதுகாக்கிறதும் ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. ஜான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களை மாதிரி டிவி முன்னாடி எல்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டான், டெய்லி அந்த கார்டனில் போய் தன்னுடைய சீடை வந்து விதைச்சிருக்கிற இடத்துல போய் தண்ணி இருக்கா இல்லையா, அங்கே கரெக்டாக இருக்கால எல்லாத்தையும் வந்து சரி பார்ப்பான். நல்ல பையன் தானே ஜான், தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தான்.
கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன நடந்து, ஜானோடைய அந்த நிலத்தில் கூட ஒரு குட்டி செடி வருது. அப்பாவுடைய நிலத்துலேயும் செடி வளர ஆரம்பிக்குது. ஜானுக்கு இன்னும் ஆர்வம். ஐயோ, அந்த செடி வந்துருச்சு, ஆனால் அதில் என்ன காய் வரப்போதோ பழம் வரப்போதோ யாருக்கு தெரியாது? ஜானுக்கு தெரியவே தெரியாது. நாட்கள் சென்றது. கரெக்டாக இப்போ என்ன வரப்போகுது? ஒரு குட்டி பூ வந்தது. ஜானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அப்பாவுடைய செடியில் என்ன வந்துருச்சு? பூ வந்துருச்சு. இப்போ அடுத்து காய், என்ன காய் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது? ஜானுக்கு தெரியாது. ஜான் அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டே இருந்தா. இந்த பக்கத்தில் ஜானுடைய நிலத்தில் என்ன வளர ஆரம்பிச்சிச்சு? அந்த ஆப்பிள் ட்ரீயும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆரம்பிச்சது. இங்கே அவனுடைய அந்த கேபேஜும், குட்டி கேபேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. நாட்கள் சென்றது. அப்பாவுடைய நிலத்தில் என்ன வந்தது? நெல்லிக்காய் வந்தது. என்ன வந்தது? நெல்லிக்காய் வந்தது. இந்த நெல்லிக்காவை இப்போ யார் பார்த்தது? ஜான் பார்த்தான். ஜான் அதை பார்த்த உடனே அவனுடைய ஃபேவரட் காயாச்சு அது. நெல்லிக்காய் சாப்பிடணுன்னா ஜானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, அப்பா நமக்கு சொல்லாமல் நெல்லிக்காய் போட்டிருந்தாங்களா? அப்பா இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இதை சாப்பிட போகிறேன். இது யாருக்கும் தெரியாமல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ரொம்ப டெய்லி அவனுடைய நிலத்தை பார்க்குறத விட்டு இப்போ யாருடைய நிலத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? அப்பாவுடைய நிலத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டி நெல்லிக்காய் பெருசாகிட்டே போச்சு. ஒரு நாள் ஜான் பார்க்கும்போது அந்த நெல்லிக்காய் எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு லெமன் சைஸில், சூப்பராக அழகாக பார்க்குறதுக்கு, அப்படியே ரொம்ப எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காய் வளர்ந்துருந்துச்சு. ஜானு கண்ணு பறிக்குது. ஐயோ, இந்த நெல்லிக்காயை எப்படியாச்சும் சாப்பிடணுமே, எப்படியாச்சும் டேஸ்ட் பண்ணுமே, சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே. ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் இதை எடுக்கணுன்றது மட்டும் அவன் மனசில் இருக்குது. ஏன்னா அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, எல்லா நெல்லிக்காவும் ஒரே நாளில் தான் அறுவடை செய்வாங்க. இவனுக்கு ஒன்று மட்டும் எடுத்து தர மாட்டாங்க. இது ஜானுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால் ஜான் ஒரு நைட்டு டைமில் அப்படியே சூரிய மறைஞ்ச பிறகு அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மெதுவாக யாருக்கும் தெரியாமல் சத்தம் போடாமல் காலில் ஷூஸோ சப்பலோ எதுவுமே போடாமல் வெறும் காலில் நடந்து போகிறான். நடந்து போயிட்டு அந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை மெதுவாக எடுத்து, எத்தனை நெல்லிக்காய், ஒன்று எடுத்து வாயில் போட்டால் என்ன சுவை, என்ன சூப்பராக இருந்துச்சு. ஜான் அங்கே இங்கே பார்க்குறான், யாருமே இல்லை. சரி, நம்ம இன்னொரு ஒரு நெல்லிக்காய் எடுப்போம், இத்தனை நெல்லிக்காய் இருக்கே, நாளைக்கு தானே டேடி வந்து எல்லாம் அறுவடை பண்ண போகிறாங்க, அவருக்கு எங்கே தெரிய போகுது எத்தனை நெல்லிக்காய் காணாமல் போச்சுன்னு. சரி, இன்னும் ஒன்றே ஒன்று தான், யாருக்கும் தெரியாது, ஒன்று சாப்பிட்டாச்சு, இன்னும் ஒன்று ரூமில் போய் சாப்பிட்லான்ட்டு இன்னொரு ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறான். அதை பறிக்கும்போது பாக்கெட்டில் போடும்போது அவனுடைய மண்டை சொல்லுது, அவனுடைய மூளை சொல்லுது, ஜான் ஒன்றும் பத்தாது, இன்னும் ஒன்று, ரெண்டு பாக்கெட் இருக்குல்ல, இன்னும் ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. சரி சரி, அங்கே இங்கே பார்த்துட்டு இன்னொரு ஒரு நெல்லிக்காய். இப்போ மொத்தம் எத்தனை நெல்லிக்காய்? ஒன்று வாய்க்குள்ளே போச்சு, இன்னொன்று ரைட் சைடு பாக்கெட்டு, இன்னொன்று கையை பறிச்சிட்ருக்கு. ரெண்டு பாக்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதுக்கு மேலே ஜானால் என்ன பண்ண முடியல, எடுக்கலாமா வேணாமான்ட்டு யோசிக்க முடியல. ஏன்னா யாரோ நடந்து வர சத்தம் டப்பு டப்புன்ற அந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஜான் உடனே அவங்க அப்பா நிலத்துலேருந்து யார் நிலத்தில் வந்துட்டான், ஜான் நிலத்துக்கிட்ட நின்னுட்டான். நின்ன உடனே அப்பா, ஜான் நைட் ஆச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க, பூச்சியெல்லாம் வரும், உள்ளே வந்துரு அப்படின்னு, தான் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வேக வேகமாக தன்னுடைய ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் வந்துச்சு. ஏன்னா அப்பா சத்தத்தில் ஜான் என்ன பண்ண தெரியுமா, அந்த பாக்கெட்டில் இருக்கிறது இப்போ யாருக்கு தெரிஞ்சிடும், உள்ளே போனால் அப்பாவுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நெல்லிக்காவை எடுத்து அவனுடைய அந்த கேபேஜ் எல்லாம் வளர்ந்துருக்குல்ல, கேபேஜ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்குமா பெருசாக இருக்குமா, பெருசு பெருசாக இருக்கும். அந்த கேபேஜ் இலை, கேபேஜோட இலைக்கு கீழே என்ன பண்ணிடுறான், அந்த ரெண்டு நெல்லிக்காவை மறைச்சி வச்சிடறான். என்ன பண்ணுறான், மறைச்சி வச்சிடறான். சரி அப்பாடா, யாருக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, அப்பா நாளைக்கு எல்லாம் அறுவடை முடித்த பிறகு நம்ம இது எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக, ஏதோ அவன் செஞ்சது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் அப்பா ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்கே போகிறாங்க, அந்த கார்டன் போகிறாங்க. கார்டன் போயிட்டு தன்னுடைய நெல்லிக்காயெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அப்பா யோசிக்கிறாரு, இந்த எல்லா நெல்லிக்காயில்
ரெண்டு மூணு நெல்லிக்காய் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பெருசாக நம்ம பார்த்தோமே. அந்த மூணு நெல்லிக்காய் மட்டும் காணுமே, மற்ற சின்ன நெல்லிக்காய் மட்டும் இருக்கே, எங்கே போயிருக்கோம், ஆடு வந்திருக்குமா, இல்லை என்ன நடந்திருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு, ஜானுக்கு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும், ஒருவேளை ஜான் எடுத்திருப்பானா, சேச்சே நம்ம பையன் நல்ல பையன், அப்படி கெட்ட வேலைலாம் செய்ய மாட்டானே, அவனுக்கு வேணும்னா அவன் கேட்டிருப்பான், சரி சரி அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேணான்னு சொல்லிட்டு, சரி நம்ம பையனுடைய நிலத்தை போய் பார்ப்போம் அவன் எப்படி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்பா போகிறார். இப்போ யாரும் வரா, ஜானும் நிலத்துக்கிட்ட வரான். ஜான் வந்த உடனே, அப்பா பார்த்தீங்களா என்னுடைய கேபேஜ் பார்த்தீங்களா, என்னுடைய ஆப்பிள் ட்ரீயில் பாருங்கள், சூப்பராக ஆப்பிள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்படி சந்தோஷமாக சொல்லும்போது அப்பா சொல்கிறாங்க, வெரி குட், சூப்பர் ஜான், வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஜான் உன்ட்டு ஒன்று கேட்கணும், அந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொன்ன உடனே ஜான் சொல்கிறான், ஐயோ எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நானும் எடுக்கலப்பா. அப்போ அப்பா சொல்கிறார், ஜான் நான் நெல்லிக்காய்னு தானே சொன்னேன், நீ எடுத்தியான்னு நான் கேட்கலையே, அங்கே மூணு பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சு, ஆனால் அது காணோம் ஜான், நீங்கள் பார்த்தியா, அம்மா ஏதாவது ஊறுகாய் போட எடுத்தாங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே ஜான், ஆமாம் ஆமாப்பா, ஒருவேளை அம்மா தான்ப்பா எடுத்திருப்பாங்க, அம்மா அடிக்கடி இப்படி தான் பண்ணுறாங்கப்பா, சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம கார்டன்லேருந்து எல்லாம் எடுத்துடுறாங்க அப்படின்ட்டு அம்மா மேலே பழியை சுமத்த ஆரம்பித்தானா, சொல்ல ஆரம்பித்தானா. இப்படி நடந்த உடனே அப்பா வந்து அந்த கேபேஜ், ஓஹோ இது சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் கிட்ட போகிறார். எங்கே போகிறாரு, கேபேஜ் கிட்ட போகிறார். கேபேஜ் எங்கே இருக்கும், மேலே இருக்குமா கீழே இருக்குமா, கீழே தான் பூமியில், பூமி மேலே தான் அது என்ன பண்ணும், விளையும். ஸோ அப்பா வந்து ஒரு கேபேஜை எடுத்து பார்க்கலான்ட்டு கீழே குனிகிறார். குனியும் போது ஜான்க்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம நெல்லிக்காவை எங்கே வச்சுருக்கோம், அந்த கேபேஜ் கீழே வச்சுருக்கோமே, அப்பா பார்த்தாருனா ஐயோ அப்படின்னு பயந்துட்டு, அப்பா அப்பா என்னுடைய கேபேஜை தொடாதீங்க, நான் தான் தொடணும்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சிட்டான். போயிட்டு அந்த கேபேஜ் கிட்ட போய் நிற்கிறான். நிற்கும் போது அவனுடைய கால் எங்கே போகுது, அந்த கேபேஜ் இலை மேலே படுது. கேபேஜ் இலை மேலே பட்ட உடனே அந்த கீழே இருந்த நெல்லிக்காய் கொஞ்சம் அந்த கேபேஜ் கீழேருந்து என்னாகுது, நகர்ந்து ஏதோ ஒரு பால், குட்டி பால் வெளியே வந்த மாதிரி தெரிஞ்சுது. இதை யார் பார்த்தா, அப்பா பார்த்தார். அப்பா பார்த்துட்டு அப்பாவுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு, ஓஹோ ஜான் வந்து ஏதோ தப்பை மறைச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு அப்பா யோசிக்கிறார். ஆனால் அப்பா உடனே எடுத்த உடனே அவனை திட்டலை, ஜான் மறுபடியும் கேட்குற, என்னுடைய நிலத்தில் இருந்த மூணு நெல்லிக்காவை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா என்னப்பா திருப்பி திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஜான் நல்லா சொல்லுப்பா, யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன், இல்லைப்பா நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு கோபமாக பதில் சொல்கிறான். இப்போது அப்பா சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய இந்த நிலத்தில் ஏதோ புதுசாக பார்த்தனே, உன்னுடைய கேபேஜ் கூட ஏதோ நெல்லிக்காவும் சேர்ந்து வளர்ந்த மாதிரி இருக்க, நீயும் கொஞ்சம் விதைய நெல்லிக்காய் விதைய போட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஜானுடைய மூஞ்சி அப்படியே சுருங்குது. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது யாருக்கு தெரிய வந்தது, ஜானுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா சொல்கிறாரு, ஜான் நீ பண்ணுறது ரொம்ப தப்புப்பா, நீ தப்பும் செஞ்சுட்டு அதை நீ மறைக்க நினைக்கிற, பொய் சொல்கிற, இது நல்லா இல்லை ஜான், ஆண்டவர் உன்னை பற்றி யோசித்தா துக்கப்படுவாரா சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்கும்போது, சாரிப்பா நான் தெரியாமல் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு இவன் ஏதோ கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, நோ ஜான், நீ இதே மாதிரி நான் விட்டேன்னா அடுத்த முறையும் நீ இந்த தப்பை செய்ய போகிற, அதனால் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை வந்து அந்த கேபேஜ் மேலேருந்து எடுத்துகிட்டு எங்கே பார்க்குறாரு, ஆப்பிள் ட்ரீ, ஆப்பிள் ட்ரீயில் ஆப்பிள் எங்கே இருக்கும், மேலே தானே இருக்கும், அந்த ஆப்பிளை பார்க்குறார். ஜான் உன்னுடைய ஆப்பிள் எல்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு, நீ என்னுடைய நிலத்துலேருந்து என்ன எடுத்த, மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்க, ஒரு நெல்லிக்காய் சின்னது தான் சரியா, அப்போ இந்த ஒரு நெல்லிக்காய்க்கு என்னது ஒரு ஆப்பிள், ஸோ நீ மூணு எடுத்திருக்க, நீ தப்பு செஞ்சுருக்க, அதனால் ஒரு நெல்லிக்காய்க்கு ரெண்டு ஆப்பிள், அப்போ நான் ஆறு ஆப்பிள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உன்னுடைய மரத்துலேருந்து நான் எடுத்து சாப்பிட போகிறேன். அங்கே இருந்தது ஏழு ஆப்பிள் தான், எத்தனை இருந்தது, ஏழு ஆப்பிள் தான், ஆனால் அப்பா சொன்னார் ஆறு நான் எடுக்க போகிறேன். ஜானுக்கு ஐயோ இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா அது எடுக்காதீங்கப்பா, அது என் நான் வளர்த்ததுப்பா, அது நான் வந்து சாப்பிட்ணுன்னு எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தப்பா, ப்ளீஸ்ப்பா என்னுடைய ஆப்பிள் எடுக்காதீங்கன்ட்டு கதறான். ஆனால் அப்பா சொன்னார் அது இல்லவே இல்லை,
நீ எடுத்த நெல்லிக்காக்கு நீ என்ன பண்ணணும், உன்னோட ஆப்பிள தந்தே ஆகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்துறார். ஜான் கதர்றாப்பா, ப்ளீஸ் ஐம் சாரிப்பா, இனிமேல் நான் செய்யவே மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவன் கெஞ்சும்போது அப்பா சொல்கிறாரு, இது ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சான்ஸ், இனிமேல் நீ தப்பு செஞ்சுட்டு இந்த மாதிரி பொய் சொன்னின்னா உனக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. அதற்கப்புறம் அடுத்த வருஷத்தில் அவங்க செஞ்ச எல்லா விளைச்சல்ல ஜான் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சதே இல்லை. ஜான் ஒரு நல்ல பையனாக மாறுறான். நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தப்பை எத்தனை முறை மறைக்கிறீங்க, அப்பா அம்மாக்கிட்ட தெரியாமல் எத்தனை பொய் சொல்கிறீங்க, எத்தனை மறைச்சி பொருட்களை எடுத்து சாப்பிட்றீங்க, இல்லை ஸ்கூலில் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவனுடைய பென்சிலோ எரேசரோ உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் உன்கிட்ட இல்லாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிறத ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது அவன் இதே எடுத்தும் பேக்கில் போடுறியா, ஜீசஸ் உன்னை பார்த்துட்ருக்குறாங்க, நீ செய்கிறது ஏஞ்சல்ஸ் எல்லாருமே எழுதிட்டுருக்காங்க, இனிமேல் அப்படி ஒரு தப்பு செய்யாத, ஒரு வேலை நீ அப்படி செஞ்சுருந்தீன்னா இன்றைக்கு ஜீசஸ் முன்னாடி சாரி சொல்லு, யாருடைய பொருளை நீ எடுத்திருக்கியோ அவங்களுக்கு திருப்பி கொடு, அவங்களுக்கு சாரி சொல்லு, காட் உன்னை கண்டிப்பாக பிளெஸ் பண்ணுவாங்க.